வணக்கம். கெரளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கு நாடுகளில் போர் நிலைமை, இலங்கையில் லாப்ஸ் எரிவாயு தட்டுப்பாடு. வவுனியா குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திற்கு முன் பெரும் அவலம். கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. மட்டக்களப்பு நீதிமன்ற வளாகத்தில் மீண்டும் பலத்த பாதுகாப்பு. தங்க நகை வாங்க காத்திருப்போருக்கு வெளியான தகவல். அரிசி தட்டுப்பாடு விலையேற்றத்திற்கு பின்னணி என்ன அம்பலப்படுத்தும் முன்னாள் அமைச்சர். சபதத்தை நிறைவேற்ற தவறிய அனுரை சுட்டிக்காட்டிய சஜித். டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றம். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கை சந்தையில் லாப்ஸ் எரிவாயு தட்டுப்பாடு இன்னமும் 2 நாட்களில் நீங்கும் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை காரணமாக லாப்ஸ் எரிவாயு நிறுவனத்தின் பல பகுதிகளிலும் தற்போது தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக லாப்ஸ் நிறுவனத்தின் தலைவர் வேகப்பட்டிய தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் நிலைமை காரணமாக லாப்ஸ் நிறுவனத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட எரிவாயு கையிருப்பு நாட்டிற்கு வருவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் லாப்ஸ் நிறுவனத்தின் பிரதான முனையம் வெள்ளத்தில் மூழ்கியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் லாப்ஸ் நிறுவனத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட எரிவாயு சிலிண்டர்களை ஏற்றி வந்த கப்பல் நேற்று ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. அதற்கமைய எதிர்வரும் 2 அல்லது 3 நாட்களுக்குள் நாடளாவிய ரீதியில் எரிவாயு விநியோகிக்கப்படும் என லாப்ஸ் எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் வேகப்பட்டிய தெரிவித்துள்ளார். வவுனியா நகர் பகுதியில் அண்மையில் இடம் மாற்றப்பட்டு புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள குடிவரவு குடியகல்வு திணைக்கள காரியாலயத்தில் தொடர்ந்தும் கடவுச்சீட்டுகளை பெற வரிசைகளில் நிற்க வேண்டிய நிலை நீடித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வெறுமனே 25 தொடக்கம் 20 நபர்களுக்கு வழங்கப்படும் கடவுச்சீட்டுக்காக நாள் ஒன்றுக்கு சுமார் 700 தொடக்கம் 1000 பேர் வரையில் இரவு பகலாக வரிசைகளில் நிற்க வேண்டிய அவல நிலை நீடித்து வருகிறது. அரசாங்கம் அண்மையில் கடவுச்சீட்டுகளை பெறுவதில் உள்ள தாமதங்கள் நீக்கப்படும் என அறிவித்திருந்த நிலையிலும் இதுவரை எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என்பதுடன் அசுத்தமான பகுதிகளில் மக்கள் தொடர்ச்சியாக வரிசையில் நிற்பதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். குறிப்பாக அப்பகுதியில் உள்ள கால்வாயில் கழிவு நீர் ஓடாமல் தேங்கி நிற்பதுடன் துர்நாற்றம் வீசி வருகிறது. அத்துடன் அப்பகுதியில் டெங்கு நுளம்பும் பெருகி காணப்படுகிறது. அதே நேரம் அப்பகுதி முழுவதும் வெற்றிலை எச்சில்களும் குப்பைகளுமாக காணப்படுகின்றது. ஆனாலும் இது தொடர்பில் வவுனியா நகரசபையோ குடிவரவு குடியகல்வு திணைக்களமோ எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். 2024 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர வரிச்சை அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டில் முதலாம் தவணை பாடசாலை கல்வி நடவடிக்கைகளின் முதலாம் கட்டம் ஜனவரி 27ஆம் தேதி முதல் ஏப்ரல் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நீதிமன்ற கட்டட தொகுதியை குண்டு வைத்து தகர்க்கப் போவதாக காவல்துறையினருக்கு கிடைத்த கடிதம் தொடர்பான சம்பவத்தினை அடுத்து மீண்டும் அப்பகுதியில் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மீண்டும் விசேட அதிரடிப்படையினர் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்ததுடன் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நீதிமன்ற நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. குறித்த நீதிமன்ற கட்டட தொகுதியை 25ஆம் தேதிக்கும் 28ஆம் தேதிக்கு உட்பட்ட நாட்களில் வெடிகுண்டு வைத்து தகர்த்த போவதாக கடந்த வியாழக்கிழமை போலீசாருக்கு பதிவு தபால் ஒன்று கிடைத்தது. இதனையடுத்து கடந்த வியாழக்கிழமை இரவு தொடக்கம் நீதிமன்ற கட்டட தொகுதி பகுதியை சுற்றி பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டு வந்த நிலையில் வெள்ளிக்கிழமை காலை 5 மணி தொடக்கம் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து நேற்று விசேட அதிரடிப்படையினர் மோப்பநாயின் உதவியுடன் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டதுடன் நீதிமன்ற உத்தியோகத்தர்களின் வாகனங்கள் மோட்டார் சைக்கிள்கள் உள்நுழைய தடை விதித்துள்ளனர். மேலும் வெடிகுண்டு வெடிக்கப் போவதாக வந்த கடிதம் தொடர்பாக போலீஸ் புலனாய்வு பிரிவினர் தனித்தனியாக தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்றதிறக்கத்துடன் காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் இன்றைய தங்க நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 810,865 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 28,610 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேவேளை 24 கரட் தங்க பவுனொன்றின் விலை 228,850 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 26,230 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கரட் தங்க பவுனொன்றின் விலை 209,850 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய அரிசி தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வுக்கு நிதி அமைச்சின் அதிகாரிகளே பொறுப்பு என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவரும் முன்னாள் விவசாய அமைச்சருமான மஹிந்த அமரவீர குற்றம் சுமத்தியுள்ளார். நெல் கொள்வனவு செய்வதற்கு உரிய நேரத்தில் நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு பணம் வழங்க அதிகாரிகள் தவறியமையே இந்த தட்டுப்பாடு மற்றும் விலையேற்றத்திற்கு வழிவகுத்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விவசாய அமைச்சர் என்ற வகையில் நெல் கொள்வனவு செய்வதற்கு சந்தைப்படுத்தல் சபைக்கு பணம் வழங்குமாறு பல தடவைகள் நிதி அமைச்சிடம் கோரிக்கை விடுத்தேன். ஆனால் நிதியமைச்சின் உயர் அதிகாரிகளைப் போலவே அப்போதைய ஜனாதிபதியின் பொருளாதார ஆலோசகரும் சந்தைப்படுத்தல் சபைக்கு பணத்தை வழங்க மறுத்துவிட்டார். இதன் காரணமாக அரிசி மாஃபியா விவசாயியையும் நுகர்வோரையும் இஷ்டத்துக்கு சுரண்டியது. சிறு மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு நெல் வாங்க நிதி அமைச்சக அதிகாரிகள் பணம் கொடுத்தனர். ஆனால் அந்த திட்டத்தால் விவசாயிக்கோ நுகர்வோருக்கோ எந்த நிவாரணமும் கிடைக்கவில்லை. இதனை நான் பல தடவைகள் சுட்டிக்காட்டி இறுதியாக எனக்கு 500 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டது. ஆனால் பின்னர் அனைத்து அரிசியும் மில் உரிமையாளர்களிடமிருந்து அருகில் நெல் சந்தைப்படுத்தல் சபை நெல்லை கொள்வனவு செய்யாது என கூச்சலிட்ட சில அரசியல் கட்சிகளின் விவசாய பிரதிநிதிகள் நெல் சந்தைப்படுத்தல் சபை விவசாய பிரதிநிதிகள் நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு ஒரு நெல் மணியை கூட வழங்கவில்லை என அவர் மேலும் தெரிவித்தார். பல்வேறு வரிகளை குறைப்பதாக ஜனாதிபதி தேர்தலின் போது சபதம் செய்த ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அதனை செய்ய தவறியுள்ளதாக முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ளார். கொலன்னாவில் நடைபெற்ற அரசியல் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்குறுதி அளித்தபடி மக்களின் துன்பங்களை குறைக்க தவறிய தேசிய மக்கள் சக்திக்கு பதிலாக ஐக்கிய மக்கள் சக்திக்கு நாடாளுமன்ற பெரும்பான்மையை பொதுமக்கள் வழங்க வேண்டும். சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்படிக்கையை கலந்துரையாடல் மூலம் திருத்தம் செய்வதாக ஜனாதிபதி வழங்கிய வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை என அவர் மேலும் தெரிவித்தார். தற்போது அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதோடு தேங்காய்களுக்கும் வரிசையும் உள்ளது. ஜனாதிபதி நாட்டை சிக்கலில் தள்ளியுள்ளார். 2028 கடனை செலுத்துவதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். அதற்கு இன்னும் 4 வருடங்கள் மட்டுமே உள்ளதாக சஜித் பிரேமதாஸ் மேலும் தெரிவித்துள்ளார். இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 289.08% விற்பனை பெறுமதி 298.16% பதிவாகியுள்ளது. ஸ்டெர்லிங் பவுன் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 373.66% விற்பனை பெறுமதி 388.25% பதிவாகியுள்ளது. யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 311.20% விற்பனை பெறுமதி 324.09% பதிவாகியுள்ளது. கெனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 206.77% விற்பனை பெறுமதி 216.02% பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு நாடுகளில் போர் நிலைமை, இலங்கையில் லாப்ஸ் எரிவாயு தட்டுப்பாடு. வவுனியா குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திற்கு முன் பெரும் அவலம். கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. மட்டக்களப்பு நீதிமன்ற வளாகத்தில் மீண்டும் பலத்த பாதுகாப்பு. தங்க நகை வாங்க காத்திருப்போருக்கு வெளியான தகவல். அரிசி தட்டுப்பாடு விலையேற்றத்திற்கு பின்னணி என்ன அம்பலப்படுத்தும் முன்னாள் அமைச்சர். சபதத்தை நிறைவேற்ற தவறிய அனுர சுட்டிக்காட்டிய சஜித். டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றம்.
முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.